அவன் சொல்லிட்டான் இந்த வேப்பம் கொட்டையை இடித்து அதில் எடுத்து அதை செடி மேலே தெளிச்சா எல்லா பூஞ்ச நோயும் குணமாயிடுதுன்னு கண்டுபிடிச்ச இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் வேற ஒன்று மருந்து இதில் தயாரிக்கப்படாதுங்கிறான் அது பேர் காப்பரிமீங்கிறான் அதை அவங்களாம் எழுதி வச்சுக்கிட்டாங்க பேட்டர்ன் ரைட்டுன்னு எழுதி வச்சிட்டாங்க அப்போ அதை ஏற்று கேஸ் போட்ட போது அவன் ரெண்டு இடத்துலையும் பேட்டர்ன் ரைட் வாங்கினான் ஒன்று அமெரிக்காவிலையும் ஒன்று யூரோப்லேயும் அப்போ யூரோப்பு ரெண்டையும் ஏற்று கேஸ் போட்டாங்க டெல்லியிலேருந்து ஆராய்ச்சி நிறுவனத்துக்காரவங்க தலைவி பேர் டாக்டர் வந்தனா சிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து நாங்கள்லாம் சேர்ந்தால் வேலை செய்கிறோம் அப்போ அது ஹியரிங்க்கு வந்தது ரெண்டாயிரத்தில் தொண்ணூத்தஞ்சில் கேஸ் போட்டு ரெண்டாயிரத்தில் விசாரணைக்கு வருது இந்தியாவிலேருந்து போன அஞ்சு பேரில் நானும் போயிருந்தேன் நான் நாள் அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி பெருசாக ஆர்ப்பாட்டம் பண்ணோம் நாங்கள் அஞ்சு பேர் போயிருந்தோம் இருபத்தஞ்சு பேர் அங்கேருந்த வந்து சேர்ந்தாங்க யூரோப் வளர்க்கிற நண்பரில் எங்களோட சேர்ந்து எங்கள் பெரிய கூட்டம் கம்பெனிக்காரன் ஒரு ஆஃபீஸரும் ஒரு வக்கீல் மட்டும் அங்கே நின்றுக்கடா நாங்கள் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணோம்னா ஒரு வேப்ப மரத்தை கொண்டாங்க அங்கே கொண்டாந்து நட்டான் இந்த ஐரோப்பாக்காரன் அது உண்மையில் நம்ம வேம்பு இல்லை நம்ம வேம்பு எல்லா இடத்துலையும் வளர்றது அந்த துருக்கி வேம்பு ஒன்றை கொண்டாந்து அவன் அதுலேயே இந்த நாற்பது கம்பெனிக்காரன் பேட்டன் வாங்கியிருக்கான் சீட்டெல்லாம் கட்டி தொங்க விட்டு நம்பர்லாம் போட்டு ஒன்று ஒன்றா ஒரு ஆளாக வெட்டி வெட்டிட்டு எந்த கம்பெனிக்காரன் எதுக்கு காப்பிரிமை வாங்கியிருக்கான் குடும்ப கட்டுப்பாடு கூட வேப்பனையை பயன்படுத்தலாம் காப்பீரிமை வாங்கியிருக்கான் அது அவன் தான் கண்டுபிடிச்சாங்கிறான் சொல்லுறதும் அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னு சொன்னா அது முடிச்ச கையோட கையில ஒவ்வொருத்த ஒண்ணு வச்சிருந்தோம் அப்ப அங்க வந்தவன் வந்து முத ஆள் இந்த ஜெர்மன் காரன் வந்து முத ஆள்கிட்ட வாட் இஸ் திஸ்னா எதாவது சொன்னாரு நீம் லீஃப் அப்படின்னா நீம் லீஃப் வாட் ஃபார் இட் இஸ் யூஸ் பாரு அம்மா நோய் வந்தேன்னா நீங்க பயந்து சாவுறீங்க நாங்க வந்து அதைத்தான் ஏராணத்தை சொல்லிட்டு உள்ள படுத்திருந்தோம்னா அம்மை குணமாகி போயிட்டே இருக்கோம் அப்படின்னா ஐசி அப்படின்னா அப்புறம் வாட் இஸ் திஸ்னா அடுத்தானிட்ட இது வந்து நீம் சீடு அப்படின்னா இது வேப்பம் கொட்டை வெதண்ண இது எதுக்குன்னா அந்த ஊசியில் அதை குத்திட்டு விளக்கில் அப்படி பிடிக்கணும் இது எரியும் போது அணைச்சிட்டு மூக்கில் வச்சு உறிஞ்சினா அங்கே இருக்கிற வைரஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுன்னா ஐசியாக ஐசி அடுத்தாப்புல வந்தான் இது என்னான்னு கேட்டால் இது நீம் கேட்குன்னா புண்ணாக்கு அப்படின்னா இது எதுக்கு பண்றது அப்படின்னா அந்த நெல் வயல்ல வாய்மடையில சாக்கில் வச்சு வச்சுட்டுனா தண்ணி இறங்கி வரும்போது நிலத்துக்கிற பூச்சியெல்லாம் செத்து போயிடும் நோயெல்லாம் செத்து போயிடும் பயிர் ஆரோக்கியமாக வளரும்னா ஆரோக்கியமா சி அப்படின்னா அவன் அர்த்தாப்பில் வர்த்தனம் தான் அந்த வேப்பம் இருக்க வச்சுருந்தான் ஆள் வாட் இஸ் திஸ்னா இது டூத் ப்ரிக்கு அப்படின்னா டூத் பிரிக்கு அப்படின்னா ஆம்பார் உங்கள் எல்லா ஹோட்டலையும் வா அந்த காஷ்யரிட்ட வச்சிருக்க பாரு அதை சாப்பிட்டு வந்த பிறகு அதால் குத்துனா ரத்தம் வரும் இதால் குத்துனா ரத்த வருது நின்று போகும் அப்படின்னு சொன்னான் மறுபடியும் ஐசி அடுத்த அடுத்தாப்புல வரும்போது எங்கையில இந்த வேப்பங்குச்சியாக இருந்ததுன்னா வாட் இஸ் திஸ் அப்படின்னா திஸ் இஸ் மை டூத் ப்ரஷ் அப்படின்னு சொன்னாங்க டூத் ப்ரஷ் அப்படின்னு மேலே தூக்குனா புருவத்தை தூக்குனான் நான் கொஞ்சம் நேரம் இப்படி கடவாப்படல வச்சு இப்படி மின்னுட்டு நான் யூ கேன் சி தி ப்ரஷுன்னு ஐசி ஐசின்னு அந்த புருவத்தை மேலே தூக்குனான் நான் சொன்னேன் தெர் இஸ் சம்திங் மோர் தேன் திஸ்ன்னு வாட் இஸ் இட்னா ஒன்று இதில் ப்ரஷும் பேஸ்ட்டும் தனித்தனியாக இருக்கு பாரு இது ரெண்டும் ஒன்றுக்குள்ளையாக இருக்கு பாருன்னா அப்போ மறுபடியும் அவன் ஐசின்னு பாருங்க இதுக்கு மேலே கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னேன் இஸ் செட்டு அப்படின்னு கேட்டான் நான் ஒன்று தான் ப்ரஷிங் பேஸ்டிங் கீழே போட்டேன்னா அங்கே இருக்க உயிரெல்லாம் செத்துடும் நான் இது போட்டேனா அதுக்கப்புறம் உயிரெல்லாம் மல்டிபிளை ஆகி வளரும் அப்படின்னு சொன்னேன் அவன் நிற்கவே இல்லை ஐசி ஐசின்னு ஓடிட்டான் நம்மள்ட்ட இருந்த ஞானம் அவ்வளோ ஞானம் ஐயா